ஹலோ மக்களே, வெல்கம் டு டர்டில்ஸ் ஹேங்கட் யூடியூப் சேனல். இன்றைக்கி விலாகில் என்ன பார்க்க போகிறோம்னா, சாட்டர்டே சண்டே வீக்கெண்டில் என்னெல்லாம் பண்ணுன்றது தான். ஃபஸ்ட்டு சண்டே வந்து ஃப்ரெண்டுக்கு மேரேஜ் இருந்துச்சு தர்மபுரியில், அதனால் பெங்களூர்லேருந்து எல்லாம் கிளம்பிட்டோம். நான் ஒயிட் ஃபீல்ட்லேருந்து கிளம்பி போயிட்டேன். இன்னும் ரெண்டு மூணு ஃப்ரெண்ட்ஸ் வந்து வேறு ஏரியாவிலேருந்து வந்து சில்க் போர்டில் ஜாயின் ஆகிக்கலான்னு போனோம். அங்கே போனால் நான் சீக்கிரம் போயிட்டேன். அவங்களுக்கு முன்னாடி ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிகிட்டே இருந்தேன். ரொம்ப டயர்டாக இருந்துச்சுன்னு ஒரு சுகர் கேன் ஜூஸ் குடிச்சிட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்ததும் கிளம்பி போயிட்டோம். போகிற வழியில் ஒசூரில் லஞ்ச் சாப்பிட்டுட்டு அப்படியே போயிட்டோம். நைட்டி டின்னருக்கு ஃப்ரெண்ட் வீட்டில் இன்வைட் பண்ணியிருந்தாங்க. அங்கே போய் டின்னர் முடிச்சுட்டு அப்படியே பிரைட் டு பி செலிப்ரேட் பண்ணோம். அவங்க வீட்டில் முடிச்சுட்டு ரூமுக்கு போயிட்டோம். அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சரி எங்கேயாவது போகலாம் அப்படின்னு சொன்னாங்க. நைட் ட்ரைவ் எல்லோரும் அப்படியே போனோம். ஹைவேஸ்க்கு போயிட்டு இருந்தோம். போகிற வழியில் ஒரு டீ கடை கண்டுபிடிச்சோம். அந்த டீ கடையில் டீ சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் பேசிட்டு அப்படியே ரிட்டர்ன் வந்துடலாம் அப்படின்னு போயிட்டோம். ஃப்ரெண்ட்ஸ்லாம் ரொம்ப நாள் கழிச்சு மீட் பண்ணுறதுனால நல்லா ஜாலியாக கொஞ்சம் நேரம் ஃபன்னாக பேசிட்டு டைம் நல்லா ஸ்பெண்ட் பண்ணோம். நாளைக்கு ஏர்லி மார்னிங் 4 o'clockக்கே முகூர்த்தம் இருக்குதுன்னு சொல்லிட்டு ஸோ கொஞ்சம் நேரம் தூங்கி எந்திரிச்சோம்னா தான் மார்னிங் ஃப்ரெஷ்ஷாக இருப்போம்னு சொல்லி எல்லாம் கிளம்பி போய் ரூமுக்கு போயிட்டோம். அங்கே போயும் கொஞ்சம் நேரம் பேசிக்கிட்டு தான் இருந்தோம் ஃப்ரெண்ட்ஸ்லாம் சேர்ந்து. அப்புறம் கொஞ்சம் நேரம் ஒரு 2 hours தூங்கியிருப்போம். மார்னிங் 3 o'clockே எழுந்திரிச்சு ரெடியாக ஆரம்பிச்சிட்டோம். ஏர்லி மார்னிங் 4 o'clockே முகூர்த்தம் இருக்குதுன்னு சொல்லி அவங்க வீட்டிலேருந்து வேன் அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க கோயிலுக்கு போக. கரெக்ட் டைமுக்கு நாங்கள் ரெடி ஆகிட்டோம். அப்புறம் 4 o'clockக்கு அந்த கோயிலுக்கு போய் ரீச் ஆகிட்டோம். ரிசப்ஷனுக்கு தான் மண்டபம் புக் பண்ணியிருந்தாங்க. மார்னிங் கோயிலில் முகூர்த்தம் தான், அதுக்கு கொஞ்சம் கம்மியாக தான் இன்வைட் பண்ணியிருந்தாங்க. காலையில் தாலி கட்டெல்லாம் முடிச்சுட்டு அவங்க வீட்லேயே தான் பிரேக்ஃபாஸ்ட் அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. அங்கே கொஞ்சம் நாங்கள் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு பொண்ணு மாப்பிள்ளையெல்லாம் பார்த்து பேசிட்டு அவங்க வீட்டுக்கு போயிட்டோம் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு. ரிசப்ஷன் ஈவினிங் 6 தான். ஸோ ஃப்ரெண்ட்ஸ்லாம் பக்கத்தில் ஒகேனக்கல் இருக்குதுன்னு சொல்லி அங்கே போகலான்னு பிளான் பண்ணியிருந்தாங்க. ஆனால் எனக்கு என் கொலீகோட அக்கா பையனுக்கு காது குத்துன்னு சொல்லி இன்வைட் பண்ணியிருந்தாங்க. நான் கிளம்பிட்டேன், ரிசப்ஷன் வந்து அட்டன் பண்ணலை. அது வந்து நாமக்கல்ல நடக்குது, அதனால் அங்கே கிளம்பி நான் போயிட்டேன். நாமக்கல் போகும்போது ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் வழியில் இருந்தாங்க, அவங்களையும் பிக்கப் பண்ணிவிட்டு அப்படியே போயிட்டோம். போகும்போது ஏதாவது கிஃப்ட் வாங்கிட்டு போகணும்ல, அதனால் ஒரு டாய் ஷாப்புக்கு போனோம். டாய்ஸ் வாங்கிட்டு போகலாம் குழந்தைக்கு அப்படின்ட்டு. அந்த டாய் ஷாப் ரொம்ப பெருசாக இருந்துச்சு. அங்கே பார்த்தோம், சாஃப்ட் டாய்ஸும் இருந்துச்சு, நிறைய பொம்மைங்களும் இருந்துச்சு. நாங்கள் வந்து ஒரு மியூசிக் கீபோர்டு ஒன்று வாங்கிட்டு போனோம். அந்த கோயில் ரீச் ஆகிட்டோம். அந்த கோயில் வந்து ரொம்ப பெருசாக இருந்துச்சு. பின்னாடி மண்டபம்லாம் இருக்குது. போனதும் சாமி கும்பிட்டு குழந்தைய பார்த்து கிஃப்ட் கொடுத்துட்டு வீட்டிலலாம் பேசிட்டு அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ்லாம் சாப்பிட போகலான்னு கிளம்பிட்டோம். இந்த தோப்புக்கு பின்னாடி மண்டபத்தில் தான் சாப்பாடு போட்டாங்க. கெடா விருந்து போட்டிருந்தாங்க. அவங்க சிக்கன் மட்டன் எல்லாம் இருந்துச்சு. போய் சாப்பிட்டுட்டு ஃப்ரெண்ட்ஸ்லாம் கொஞ்ச நேரம் பேசிட்டு ஃபோட்டோஸ்லாம் இங்கேயும் எடுத்துகிட்டு கடைசியாக ஐஸ்கிரீம் இருந்துச்சு. ஆளுக்கு ஒரு ஐஸ்கிரீமும் சாப்பிட்டுட்டு ஈவினிங் போல் வீட்டுக்கு கிளம்பி போயிட்டோம். இந்த பிளாக் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய் பாய்.